ரவிசாங்கர்கள் கூறியது போன்றோ இந்த வரலாறு என்பது ஒரு இனத்தின் வரலாறு என்பது இனத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த படுகொலைகள், இனப்படுகொலைகள், இனத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவலங்கள், இனத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற துன்பியல்கள், இனம் என்பது ஒரு விடுதலைக்காக போராடி இருக்கின்றது, இந்த போராட்டத்தின் மூலம் நாங்கள் இழந்திருக்கின்றோம், அந்த வரலாறை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவதற்காக நாங்கள் நிச்சயமாக இவ்வாறான நினைவுகளை நாங்கள் நடத்துவதற்கு நாங்கள் தயக்கமாக இருக்க கூடாது என்பதை நாங்கள் எல்லோருமே இனிமேல் அதை நாங்கள் சுதந்திரமாக செய்ய வேண்டும். நான் நினைக்கின்றேன் இனி அவ்வாறு செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இப்பொழுது எங்களுக்கு இருந்திருக்கின்றது. நான் அந்த எங்கள் சத்ருகொண்டான் படுகொலையை கூட அவ்வாறான ஒரு நிகழ்வை நடத்தி இருந்தார்கள். நாங்கள் வந்தாறுமுனை படுகொலையை கூட வந்தாறுமுனையில் சிலர் நடத்தி இருந்தார்கள். நாங்கள் பட்டிப்பளை பிரதேச எமது இலங்கை தமிழர் கட்சிகளின் ஊடாக நாங்கள் பட்டிப்பளையிலே அந்த நிகழ்வை கூட ஒரு ஒரு நிகழ்வாக நாங்கள் நடத்தி இருந்தோம். ஏனென்றால் எந்த படுகொலை எங்கு இடம்பெற்றாலும் அந்தந்த இடத்தில் அதை செய்ய முடியாமல் இருந்தாலும் அதை நினைத்து நாங்கள் எங்கிருந்தாலும் அதை செய்வதன் மூலமாக இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்வுகள் மூலம் ஏன் இடம்பெற்றது, இவ்வாறான படுகொலை இடம்பெறுவதற்கான காரணம் என்ன என்கின்ற உடையங்களை எங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்துக் கூறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. உண்மையில் 90 காலப்பகுதி என்பது, அதற்கு முன்பு இருந்த காலப்பகுதி என்பது, 90 காலப்பகுதிக்கு பிறகு இப்பொழுது இருக்கின்ற காலப்பகுதி என்பதை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எங்கள் மக்களின் படுகொலை என்பது இப்பொழுது 150,000 தாண்டிய ஒரு நிலையைத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையுடன் 150,000 பேரை தாண்டிய ஒரு படுகொலையாக இன்று அது சர்வதேசம் பேசுகின்ற ஒரு நிலைக்கிலே சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சர்வதேச ரீதியாக எங்கள் பிரச்சனை சென்றிருக்கின்றது என்றால் வெறுமனே அரசியல் தலைவர்கள் எடுத்த முயற்சிக்கு அப்பால் இவ்வாறான உயிர் நீத்தவர்களின் தியாகமும் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கட்டம் கட்டமாக ஒவ்வொரு படுகொலை இடம்பெறுகின்ற போது அந்த படுகொலையிலே இருந்து நாங்கள் ஏன் இந்த படுகொலை இடம்பெற்றது, ஒரு மண்ணுக்காக ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு இனம் அந்த விடுதலை